உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஏதாவது ஒரு குறைவாகவோ கூடவோ வந்ததுன்னு சொன்னால் அப்ப ரஜினி வந்து நான் அதோட இணைந்து கொண்டு அரசு அமைப்பதற்கு உதவி புரியணும்னு சொல்லலாம், அல்லது நான் ஆதரவு உண்டு நான் வெளியில இருந்து ஆதரிப்பேன்னு சொல்லலாம். ரஜினி கட்சி ஆரம்பித்தார்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி வைத்து ஏன் வந்து பாஜகவும் ரஜினியும் கூட்டு சேரக்கூடாது? அமமுகவும் அதிமுகவும் இணையல அப்படின்னா டிடிவி தினகரன் தன்னுடைய வாய்ப்பாக ரஜினியை பார்ப்பாரா? ரஜினியோட சேர்ந்து பாஜகவுக்கு நல்ல வலு வரும் அதிமுக நட்டாத்திர விட்டுவாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு மட்டும் மிகப்பெரிய கெட்ட பேர். ரஜினியை வந்து நாங்க தமிழர் இல்ல, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அந்நியப்பட்டவர் அப்படின்னு மக்கள் மத்தியில பேசுவோங்கிறாங்க. அது எடுபடும் நினைக்கிறாங்க, அது எடுபடாத வாதம். அது அப்பனா தமிழ்நாட்டை ரஜினி கேட்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளம் எவ்வளவு? இந்த ஒரு கோடி பேரு அவர் தமிழர் இல்லைன்னு அந்த கருத்தை உடன்பட்டுதான் இருக்காங்க. இல்ல ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் அவர் வந்து மேனன் 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 மேனுடைய மகன் மலையாளியோட மகன் தான் சொன்னாங்க. அது எடுபட்டுதா? எம்ஜிஆருக்கு வந்து எடுபடல, எம்ஜிஆருக்கு எடுபடலையே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு நெய்வேலி பாலு அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. அரசியல்ல களமிறங்க போறேன், நான் வந்து 234 தொகுதியில் தனிச்சு போட்டியிட போறேன் என்று அறிவித்த மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய வீட்டிற்கு முன்னாடி இன்னும் பல ரசிகர்கள் வந்து கரகோஷம் எழுப்பி கொண்டு அவரை பாராட்டி தமிழகத்தை மாற்ற வந்த கடவுளே என்பது போன்ற கோஷங்கள் எல்லாம் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க, ரஜினி அவர்களால் இந்த தமிழக அரசியல்ல மாற்றத்தை உண்டாக்க முடியும், மாற்றத்தை உண்டாக்குவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்துங்க, இது ரொம்ப ஒரு ஊகத்துல வந்து ஒரு அரசியல சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிறது இப்ப வந்துருச்சு ஒண்ணு. இரண்டாவது என்னன்னா, அவர் கட்சி ஏன் ஆரம்பிக்கிறாருங்கிறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப அதற்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்னால, 3 வாரத்துக்கு முன்னால என்ன சொன்னார்னா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் முதன் முதலாக சொன்னாரு. அவருக்கு வந்து ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்குன்னு அன்னைக்கு தான் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எனக்கு உடல்நிலையை நான் பாதுகாக்கணும், எங்களுக்கு மருத்துவர்கள் ரொம்ப அட்மிட் பண்ணியிருக்காங்க, நான் வெளியிலாம் போய் பயணம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இது அன்றைக்கு, அதனால நீங்க நான் என்ன சொன்னாலும் நீங்க ஏத்துவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கறதாக முடிக்கிறார். அதுதான் கடைசியா அவர் சொன்னது. ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் ஒரு 10 நாளைக்குள்ள மறுபடியும் அறிவிக்கிறார். அப்ப அதுல என்ன நம்ம கேட்க வேண்டியிருக்குன்னா, இந்த மாதிரி உடல்நிலை ரொம்ப கடுமையா இருக்கு, இந்த வயதுனால என்னை வெளியே போக வேண்டாம்னு மருத்துவர்கள் சொல்லி அவங்க வந்து தடை விதிக்க கூடிய அப்படி அவர் சொன்ன அந்த சூழல்ல நம்ம எல்லாருமே எல்லோருடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, அப்போ இந்த உடல்நிலை காரணத்தினால வரமாட்டார் அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு 10 நாளைக்குள்ள என்னன்னா, அவரு மறுபடியும் அரசியல்ல வராரு, அவரு கட்சியை பத்தி நான் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க, அப்புறம் வராரு. இப்போ நான் என்ன பாக்குறேன்னா, இதுக்கு பின்னாலே என்ன நடந்திருக்கு ஒரு கேள்வி. வரமாட்டேன் என்று சொல்லி, அதுவும் உடல்நலத்தை சொல்லி, நான் வருவதற்கு இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு, என்னால பயணம் பண்ண முடியாது என்று கிட்டத்தட்ட மறுத்தவர் ஒரு 10 நாளைக்குள்ள மறுபடியும் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா, அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய பிரஷர் என்ன? அவருக்கு என்ன அழுத்தங்கள் வந்திருக்கு, எங்கே இருந்து வந்து? இல்ல, அவருக்கு என்ன அழுத்தம் வந்துருன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நல்லது செய்யணும், ரசிகர்கள் வந்து அழைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து தமிழகம் முழுக்க பயணம் பண்ண முடியாட்டி கூட என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அரசியலுக்கு வர்றாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் மக்கள் நலன் தான் சொல்றாங்க. அதாவதுங்க, முதல்ல அப்படி சொல்லல. முதல்ல என்ன சொல்றாருன்னா, எனக்கு உடல் நலம் இப்படி இருக்கு, இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நான் வெளியில போக முடியாது, அதனால நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் முடிக்கிறார். அப்ப முடிச்சவர் மறுபடியும் வந்து, நான் உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு அப்படி மறுபடியும் மாத்தி வர்றாருன்னா, ஏன் அப்படி மாத்துறாரு? அப்ப அதுல நான் என்ன பாக்குறேன்னு சொன்னால், அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் வந்திருக்கு. அதற்கு இடையில என்ன ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா, அந்த முதல்ல அவர் அறிவிப்பதற்கு முன்னால ஒரு 2 நாளைக்கு முன்னால அவர் ஒரு செய்தி சொல்றாரு. அதாவது, நீங்க பாஜகவோட சேர்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்ப அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய மன்றத்துல வந்து இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் எல்லாமே இருக்காங்க,
அப்படி இருக்கக்கூடிய சூழல நான் எப்படி பாஜகவோட சேர முடியும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்படி சொன்னவரு இப்ப மறுபடியும் வந்து உயிர் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னா அது என்ன அப்ப என்ன அவருக்கு வந்திருக்கு ஒருவேளை என்ன இல்ல அதான் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாரு. நீங்களே சொல்றீங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், சோ நான் வந்து மதவாத சக்திகள் சாதியவாத சக்திகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது இதுல இருந்து ப்ரூவன் ஆயிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிற மனநிலை இருக்கிறாருன்னு தெரியுது இல்லையே? அப்படி சொல்ல அதாவது அது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, பிறகுதான் எல்லாரையும் பார்த்துட்டு சொல்றாரு எனக்கு உடனே சரியில்லை நான் பயணம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன நினைக்கும்? அதான் நீங்க இது ரெண்டையும் லிங்க் பண்ணி பாருங்க. அதாவது எப்படின்னு சொன்னால் நான் வந்து பாஜகவோட சேர மாட்டேன்னு ஒரு ஒரு கருத்தை உறுதிப்படுத்திட்டார் ஆச்சுங்களா. பாஜகவோட அவருக்கு கூட்டணி இல்லை என்பது தெரிஞ்சு போயிடுச்சு ஒன்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் உயிர் போனாலும் பரவாயில்லையேன்னு வர்றதுன்னு சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு பின்னணியில வந்து ஒரு அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னால் பாஜகவோட நேரடியாக ரஜினி வரமாட்டார் என்பதை அவர் உறுதியாக அவர் தெரிந்தோ தெரியாமலோ சொன்ன பிறகு பாஜகவிலிருந்து என்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் நீங்க வந்து புது கட்சியிலே வாங்க அதோட வந்த பிறகு அது ஒரு கட்டத்துல நம்ம என்னங்கிறத இணைத்து கொள்ளலாம் என்ற மாதிரியான அவருக்கு நீங்க முதல்ல அரசியலுக்கு வாங்க என்று சொல்லி அவரை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப வந்து எடுத்தவுடனே அவர் 236 தொகுதியில நிக்கிறதாவே எடுத்துக்கிட்டா கூட எவ்வளவு ஜெயிப்பாருங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, எவ்வளவு வெற்றி பெற முடியுங்கிறது. ஏன்னா ஒரு புதிதாக ஒரு கட்சி வந்தவுடனே இப்ப கமல் கூட பார்த்தோம், அவரெல்லாம் கூட பெரிய அளவுக்கு வந்து வர முடியலங்கிறது தான் நமக்கு கதா கேட்கும். குறைந்தபட்சம் வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு அதனுடைய விழுக்காடு என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்னன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் ரஜினி எங்க இருக்காருன்னு தெரியும். இப்ப அடுத்த ஆண்டு வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் ரஜினி போட்டிட்டு ஒரு சில கட்சிகளை தனியாக நின்று வென்றால் அப்படி வரக்கூடிய சூழல்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அதனுடைய கூட்டணியில ஒரு குறிப்பிட்ட இடங்களை அவங்க பிடிப்பாங்க இல்லைங்களா. அப்ப என்ன வரும்னு சொன்னால் பாஜகவோ ஏடிஎம்கேயோ ரஜினியை எதிர்த்து அவங்க வந்து கேண்டிடேட்டை நிறுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி நிறுத்தலன்னா என்ன ஆகும்னா ரஜினியை அவருக்கு இருக்கக்கூடிய வலுவில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகருடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள்ல அவர் வெற்றி பெறலாம். அப்படி வெற்றி பெற்ற பிறகு நீங்க இந்த ஆட்சி அமைப்பதுல அந்த ஆட்சி அமைப்பது என்ற ஏன்னா இன்றைக்கு வந்து அவங்க அவருடைய ரசிகர்கள் எல்லாம் சொல்லுவது என்னன்னா ரஜினி தான் ஆட்சி அமைப்பாரு என்று. அப்படி வராது. அப்ப என்ன நிலைமை வரும்னா ஒரு 50 சீட் ஜெயிக்கிறாருன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 50 சீட் ஜெயிக்கிறாரு, அதே மாதிரியாக அந்த ஏடிஎம்கே பிஜேபியில ஏதாவது ஒரு குறைவாகவோ கூடவோ வந்தது என்று சொன்னால் அப்ப ரஜினி வந்து நான் அதோட இணைந்து கொண்டு அரசு அமைப்பதற்கு உதவி புரியும்னு சொல்லலாம், அல்லது நான் ஆதரவு உண்டு நான் வெளியில இருந்து ஆதரிப்பேன்னு சொல்லலாம். இது மாதிரி நம்ம அரசியல நிறைய நடந்திருக்கு. அதனால அப்ப என்னன்னு சொன்னீங்கன்னா நேரடியாக இன்னைக்கு பாஜக அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால ஒதுக்கி தள்ளிட்டதுனால அவர் வேறு வழியாக உள்ளே வருவதற்கானதான் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது வந்து யார் சொன்னாங்கிறது என்னுடைய ஊகம் தான். அதாவது அது பாஜக சொல்லிருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஊகம் தான். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்கே கூட கேக்குறாங்க இந்த மாதிரி ரஜினி கட்சி தூங்குறாருங்க அப்படின்னு வரவேற்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், ஆனா கூட்டணி கூட ஃபியூச்சர்ல அமையலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லும் போது திமுக அதிமுகவே பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க பொதுவா திமுக அதிமுக ரெண்டு பேரும் பயப்படுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ரஜினிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு இப்ப வந்து ஒரு ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஆதரவு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் அது அப்படியே பிரதிபலிக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரஜினி ரசிகராக இப்ப நான் கூட ரஜினி ரசிகராக இருக்கலாம், நீங்க கூட ரஜினியுடைய ரசிகராக இருக்கலாம் ஒரு நடிகர்ங்கிற முறையில ஒரு ஒரு கலைஞன்கிற முறையில. ஆனால் தேர்தல் அரசியல்னு வரும்போது என் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், உங்க கட்சிக்கு தான் நீங்க போடுவீங்க, ரஜினிக்கு எப்படி போடுவீங்க புரியுதுங்களா? ரஜினி ரசிகர்கள் அனைவருமே அரசியல் அற்றவர்கள் என்று ரசிகர்களாக இருக்க வரைக்கும் தான் சொல்லலாம். ஆனால் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வரும்போது அவங்கவுங்க அவங்களோட அரசியலை தான் பேசுவாங்க. ஆக அது அப்படி வரும்போது என்ன என்றால் நீங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் வந்து ரசிகர்கள் அப்படியே ஓட்டு போட்டுற மாட்டாங்க. கட்சி ஆரம்பிப்பது என்பது வேறு, ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு ரசிகர்கள் ஓட்டு போடுவார்களா என்பது வேறு. கடத்தல் திமுக நிற்கும், அதிமுக நிற்கும், பாஜக நிற்கும், அல்லது காங்கிரஸ் இக்க பல கட்சிகள் நிற்கவங்க. அந்த மாதிரி நேரத்தில் ரஜினிக்கு அந்த ரசிகர்கள் பூரா போடுவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரசிகர்கள் பூராவும் அவர்கள் ஒரு கட்சி இல்ல, பல கட்சி இருக்கக்கூடியவர்கள், அவர் ரஜினியுடைய ரசிகர்கள் மட்டுமே. இல்ல நீங்க வந்து ரஜினியோட அரசியல் வருகை அப்படிங்கிறது யாருக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கும்னு சொல்ல வரீங்க? திமுக இருக்கா அல்லது அதிமுக இருக்கா, யாருக்கு பெரிய பாதிப்பு? பெரும்பாலும் வந்து அதிமுகவுக்கு தான் அது பாதிப்பு நான் நினைக்கிறேன். எப்படிங்க இப்ப திமுகவோட அலையன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க, ஆனா அதிமுக தான் இப்ப பிஜேபி இருக்கிறாங்க, பாமக அதிருப்தியில் இருக்கிறாங்க, அப்ப அதிமுகவுடைய அந்த கூட்டணி தானே பலவீனமாக வாய்ப்பு இருக்கு.
இல்லைங்க, இது ரெண்டு வகையாகவும் இது பேசலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதிமுக கூட்டணி ஒரு ஒரு சில கட்சிகள் இருக்கு, திமுக கூட்டணி சில கட்சிகள் இருக்கு இல்லைங்களா. இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப ரஜினி எந்த ஓட்டை வாங்குவாரு? இந்த ரெண்டு கட்சியினுடைய அதனுடைய உறுதியான அதனுடைய அதாவது உத்தரவாதமான திமுக அதிமுக ஓட்டர்கள் அல்லது அந்த கூட்டணி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தவிர நடுநிலையில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்கிறது எப்பவுமே ஒரு பெரிய தொகுதி. அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அங்க மாறுவாங்க. ஏன் மாறுவாங்கன்னு சொன்னா, இந்த தடவை திமுக ஓட்டு போட்டோம் ஒண்ணும் சரியில்லை அதனால அதிமுக ஓட்டு போடலாம், அதிமுக சரியில்லை திமுக மாட்டு பண்ணலாம்னு என்ற மாத்தி மாத்தி போடக்கூடிய நடுநிலை வாக்காளர்கள் கொண்டு போய் இருக்காங்க. அந்த நடுநிலை வாக்காளர்களை ரஜினி கவர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னா, அழுத்தமான அதிமுக திமுக வாக்காளர்கள் நிச்சயமாக ரஜினிக்கு போட மாட்டாங்க. இது ஏற்கனவே பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப வந்து நீங்க பாமக என்னாச்சு, வெளியிலிருந்து பேசும்போது அவர் ஒரு 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 வன்னியர் கட்சியாக இருக்கும்போது வேற, ஆனா அவர் அரசியல் களத்துல போகும்போது அவருக்கு அப்படியே எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த வன்னியர்ல திமுக அதிமுக இல்லையா, அமைச்சர்கள் வரைக்கும் இன்னைக்கு இருக்காங்கல்ல. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் பாதிப்பு அதிமுகவும் பாதிப்பு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆமா அப்படித்தான் வரும். ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ ரஜினிக்கு வந்து எப்படி சொன்னாலும் அவருடைய ஆன்மீக அரசியல்னு சொன்ன பிறகு அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடியது வந்து நிச்சயமா பாஜக. அப்ப அந்த பாஜக வந்து அதிமுக கூட்டணியில இருக்கு. அப்போ நீங்க வாக்காளர்கள் யார் யார் போடுவாங்கன்னு சொன்னால், திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நடுநிலை வாக்காளர்கள் பெருமளவு போடுவார்கள்ங்கிறது என்னுடைய கணிப்பு. நீங்க வேணா அதை வந்து வேற மாற்று இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் சரி நிறைய இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ நீங்க பன்னீர்செல்வம் சொல்றாரு, ஒருவேளை வரலாம், அரசியல் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்றாரு. இது சொன்ன பிறகு முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொல்றாரு, அது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்றாரு. எப்படிங்க, கட்சியினுடைய ஆமா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம், ரஜினியோடய கூட்டணி வரலாம்னு அவர் சொல்றது, அதுதான் அபிஷேகம் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அதை வந்து பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அவர் அவசரப்பட்டு சொல்லிட்டாருங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அது தான் அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க அதிமுக அந்த சொந்த கருத்துக்கள்லாம் எப்பவுமே ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. எப்போ உதாரணமா சொல்றேன்னே, அமித்ஷா வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால ஜெயக்குமார் என்ன சொன்னாரு, அமித்ஷா வராரு பாஜக சொல்றாங்க அவருடைய வரவு இங்க பெரிய திடுக்கிடக்கூடிய மாற்றங்களை தமிழ்நாட்டு அரசியல் உண்டாக்கும் அப்படின்னு பாஜக அங்காராங்க முருகன்ல இருந்து எல்லாரும் பேசுறாங்க. அப்ப ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வரட்டியா தமிழ்நாட்டுல யார் வந்தா அதனால எங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பேசுறாரு. அப்படி பேசியவர் முதல் நாளைக்கு அவங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம் போடுறாங்க, போட்ட பிறகு மறுநாளைக்கு அவ்வளவு அமைச்சர்களை போய் நிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் அதிமுக தொண்டர்கள் கொடியோடு போய் நிக்கிறாங்க. அப்ப ஜெயக்குமார் சொன்னது என்னாச்சு, அப்ப மறுபடியும் அது என்ன ஜெயக்குமாருடைய சொந்த கருத்தா? இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கொஞ்சம் கூர்மையா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னு சொன்னால் எதுவுமே சொந்த கருத்தெல்லாம் கிடையாது. அவ்வப்போது நிலைமாற்றங்கள் கட்சிக்கு வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான அவருடைய நிலைகளையும் மாற்றம் வருகிறது. அதை வெவ்வேறு சொற்கள்ல சொல்றாங்க, அவ்வளவுதான் நான் பார்க்கிறேன். ஐயா இப்ப ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிமுக அமமுக இணைப்பு நடக்குமா? ஏன்னா இப்ப திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு நேரத்துல அமமுக அப்படிங்கிற தனி கட்சியை துவங்கி இருக்கக்கூடிய திரு டி டி வி தினகரன் அவர்கள் அதிமுகவோடு இணைஞ்சார் அப்படின்னா அதிமுக வலுவரும் நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்குங்க. ஏன்னு சொன்னா, இன்றைக்கும் அதிமுகக்குள்ள சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்ப ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்க விடுதலை ஆக போறாங்கன்னு சொன்ன பிறகு எவ்வளவு அமைச்சர்கள் இருந்து வரட்டும் வரட்டும் வருவாங்க சேருவாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. சாதாரண ஆட்கள் பேசுற அமைச்சர்கள் லெவல்ல பேசுறாங்க, ரெண்டு மூணு அமைச்சர்கள் பேசுறாங்க. இது நாளைக்கு என்ன, வெளியில சசிகலா வந்தாச்சுன்னு சொன்னால், இப்போ அதிமுகவோட சசிகலா சேர வேண்டும் என்று சொன்னால், ஆனால் இன்றைக்கு அதிமுக என்ன இருக்காங்கன்னா, அவங்க சசிகலாவில் உள்ள விடுறதா இல்லை. ஏன்னா அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை கூட நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. அப்போ சசிகலா வந்து அதிமுக சேரணும்னு சொன்னால், அதிமுகவில் சசிகலாவும் மறுபடியும் சேர்ந்து அதிமுகவை வலுப்பட வேண்டும் என்று விரும்பவர்கள் யாரா இருக்க முடியும்? கண்டிப்பா பாஜகவை தான் இருக்க முடியும் இல்லைங்களா. ஓகே, பாஜக தான் வந்து மறுபடியும் தினகரனும் சசிகலாவும் வந்து எடப்பாடியோட சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து அதிமுக வலுவான சக்தியாக இருக்கும். அடுத்த முறை வந்து இல்ல, அது பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்க போது? பாஜகவிற்கு இவர்களால ஒன்னா சேர்ந்தா என்ன லாபம் இருக்க போது நினைக்கிறீங்க? ஏங்க அதிமுக தான் பாஜக அவங்களுடைய சொற்படி கேட்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அவங்க ஏதாவது இந்த அடுத்த சட்டமன்ற தேர்தலையோ அல்லது எந்த தேர்தலையும் அவங்களுக்கு 5-10 இடம் கிடைக்கணும்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு கூட்டணி இருக்குன்னா, அது இப்ப கிட்டத்தட்ட அவங்களுடைய அதிமுக கூட்டணி இருக்கு. ஏன்னா அமித்ஷா வந்தா இன்னைக்கு அமித்ஷாவை கேட்காமலேயே இவரு சொல்லிவிட்டாரு, முதல்ல வந்து பன்னீர்செல்வம் சொல்றாரு, அதை எடப்பாடி சொல்றாரு.
ஆமா நாங்க அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அப்படின்னு தான் ரெண்டு பேருமே சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் அதாவது அமித்ஷா அறிவிப்பதற்கு முன்னாலேயே நாங்க ரெடியா இருக்கோம் உங்களோட தான் கூட்டணின்னு சொல்றாங்கன்னா அதனுடைய காரணம் என்ன? முதல்ல அப்படி சொன்னவர் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால அப்படி சொன்னவர் மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது அதிமுக வலுப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்லது அப்படி எதிர்பார்க்கறது யாரா இருக்க முடியும்னா பாஜக தான் இருக்க முடியும் இல்லீங்களா? சரி ஓகே, ஆனா நீங்க கூட ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, கூட்டணி வந்து நாங்க பாஜக இருக்குன்னு அதிமுக அறிவிச்சிருக்கலாம், ஆனா ஒருபோதும் பாஜக சொல்லவில்லை. எல்முருகன் கேட்டா சொல்றாரு கூட்டணியை பற்றி எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்யும், எங்க டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறாருன்னா அதிமுக பாஜக பாஜக ஒண்ணு அதிமுக நம்பி இல்லையே. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் இருக்கலாம். இப்படி சொன்ன முருகன் கடைசியா திருச்செந்தூர் வேலை ஏற்ற போறான்ல? ஆமா. அப்ப என்ன சொன்னார் தெரியுங்களா? அது வரைக்கும் நாங்க சொன்னதுதான் முடிவுடுன்னு அவர் சொன்னாரு. இந்த திமுக இருந்து போய் ஒருத்தர் சேர்ந்தாருல்ல அங்க பாஜக இணைச்செயலாளராக என்ன ஒருத்தர் இருக்காரு துரைசாமியான, அவர் சொன்னாரு பாஜக நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அடுத்த முதலமைச்சர் அடுத்த ஆட்சி என்பது பாஜக தான் முடிவு பண்ணுன்னு அவரும் சொன்னாரு. அதெல்லாம் நேரில் முடிவு செய்யும் சொல்லிட்டார். அப்ப என்னன்னா அது வரைக்கும் சொன்னது வந்து அதுக்கு ஒரு பெரிய வேலிடிட்டி இல்லை, அதுக்கு ஒரு பெரிய அது அது வந்து அது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்டா போச்சு. ஒருவேளை அந்த மேலாவில் அவங்களுடைய மேல் மட்டத்தில் இருந்து தலைவர்கள் கூட கூப்பிட்டு கண்டிச்சு கூட இருக்கலாம், அந்த மாதிரிலாம் நீங்க குறுக்கன் எடுக்க பேசாதீங்கன்னு. ஏன்னா ஒரு காலத்துல பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமாக அதிமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி பேசிக்கிட்டே இருந்தார். அது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்க சைலன்ட் பண்ணிட்டாங்க, நீ வாயை திறக்காத அப்படின்னு. கிட்டத்தட்ட 6 மாதம் குருமூர்த்தி வாயை திறக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல இந்த மாதிரியான வெறும் அதுவும் கீழ்மட்டத்திற்கு கூடிய தலைவர்கள் சொல்வதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அது வந்து நிச்சயமா, ஏன்னா நீங்க சொல்றது ஒரு 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 முக்கியமான கருத்து. அமித்ஷா வந்து அவர் வாயால எங்கேயுமே அதிமுகவுடைய எங்களுடைய கூட்டணி சொல்லிருக்காரா? சொல்லல. இப்ப நான் என்ன நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கங்களேன், இப்போ ரஜினி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை வைத்து ஏன் வந்து பாஜகவும் ரஜினியும் கூட்டு சேரக்கூடாது? அதான் ரஜினி தான் சொல்லிட்டாரு சார் நான் பாஜக கூட சேர மாட்டேன் அப்படின்ட்டு. இல்ல என்ன அவர் மாத்திக்குவாரு, என்ன சொல்லுவார்னா அவரும் ஆன்மீக அரசியல் இவங்களும் ஆன்மீக அரசியல் சொல்லுவாங்க. நீ என்ன என்ன பெரிய விஷயம் நடந்து போச்சு? ஏங்க சாமியார் கட்சி வந்து காவி கட்சின்னு சொல்லிட்டு இருந்த கலைஞரே போய் பாஜக வாஜ்பாய் கவர்மெண்ட் சேரலையா? இதெல்லாம் வந்து நீங்க நம்ம தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய கட்சிகளோ இல்ல தமிழ்நாட்டு அரசியல் நிலைமைகளை நான் கேட்கிறேன். பாஜக என்ன ரொம்ப தூய்மையான கட்சியா? கர்நாடகாவில் எப்படி வந்து இவரை கவுத்துக்கிட்டு வந்தாங்க? பெரிய பலம் தான், அதற்கான முயற்சியை பாஜக எடுக்கும் சொன்னீங்க. ஆனா என்னுடைய இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, ஒருவேளை அமமுகவும் அதிமுகவும் இணையல அப்படின்னா டிடிவி தினகரன் தன்னுடைய வாய்ப்பாக ரஜினியை பார்ப்பாரா? சொல்ல முடியாது, இருக்கலாம். ஏன்னா அது வெளியில வந்த பிறகு அது சசிகலா என்ன முடிவு எடுக்கிறாங்க. இப்ப இன்னி வரைக்கும் வந்து இவர் டிடிவி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அமமுகவுக்கும் சசிகலாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு இடத்த அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு தனி நபராக வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அதிமுக அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இப்ப அதை விட்டு வச்சிருக்காங்க. அப்ப நாளைக்கு நான் சொன்ன அந்த மறுபடியும் அந்த இடத்துக்கு போங்க, அதிமுக வலுப்பெறும் என்று சொன்னால் அது யாருக்கு முதல்ல? ஒன்னு அதிமுகவுக்கு பலம், இன்னொன்னு வந்து பாஜகவுக்கு தான் அது பலம். அதனால இந்த இன்றைக்கு ரஜினியை தனி கட்சி என்று சொல்வதும் இப்படி எல்லாம் வருவது எல்லாமே கூட அது வந்து பின்னால பாஜக இருக்குங்கிறது தான் நான் பாக்குறேன். இல்லைங்க, அதான் என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை சேர முடியல, இப்ப டிடிவி தினகரனும் அமமுகவை வந்து தொடர்ந்து வந்து ஒரு அதிகார பலம் இல்லாம ஒரு கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல ரஜினிகாந்துக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, ஒரு 10% வாக்கு வாங்குவார் அப்படின்னா நாளைக்கே கூட கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. இல்ல ரஜினி கூட அவங்க போக மாட்டாங்க. அப்ப என்ன போவாங்கன்னா திமுகவோட போயிடுவாங்க. டிடிவி தினகரன் சொல்றீங்க, ஏன் போக மாட்டாங்க? ஏன் போக மாட்டாங்க? பாஜக ரஜினி அவர் மதவாத சக்தியா பார்க்கவே இல்லையே. இல்லங்க, அது வந்து இப்போதைக்கு வந்து ரஜினி கட்சி அறிவிச்ச பிறகு தினகரன் ஏதாவது சொல்லிருக்காரா? வரவேற்று பேசிருக்காரு, வரவேற்று அதாங்க வரவேற்கிறதா என்ன? அவர் அரசியலுக்கு வருவதே நானும் வரவேற்கிறேன், அவ்வளவுதானே. நானும் வரவேற்கிறேன், நீங்களும் வரவேற்கிறீங்க, இதுல என்ன இருக்கு?
சமூகத்துல மக்கள் மீது ஒரு பெரிய அளவிற்கு பற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அது ஒரு அரசியல் சக்தியாக அது உகிழ்த்து வரும், அது வளரும் என்று சொன்னால், தோன்றும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக நிலைமையில நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, திமுக அதிமுக மேல மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் நிறைய இருக்காங்க, உண்டா இல்லையா? 53 ஆண்டுகளாக 67 இருந்து இந்த திமுக அதிமுக சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் ஆட்சியில லஞ்சம் ஊழல் தடைக்கு உச்சந்தரைக்கு போயிருக்கிறது சாதாரண மக்கள். நீங்க அரசியலே இல்லாதவங்க, ஆனா இந்த ரெண்டு அரசியலையும் சேராதவங்க மத்தியில அது இருக்கு. அதைத்தான் வந்து அந்த இன்னைக்கு பாஜக என்ன சொல்லிட்டு இருக்கு, திராவிட கட்சியே இல்லாத ஒன்றாத கட்சி அப்பப்ப சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா, அப்ப என்னன்னு சொன்னால், நீங்க பாஜக வந்து நீங்க எப்பவுமே பாஜகவுடைய ரோல் எப்படி இருக்கு தெரியுங்களா? அவங்க வந்து இப்ப ரஜினியோட சேர்ந்து அதிமுக உருப்படுத்தலாமான்னு வேற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க, அது முடியலன்னு சொன்னால், இப்போ ரஜினியோட சேர்ந்து பாஜகவுக்கு நல்ல வலு வரும்னு சொன்னா அதிமுக நட்டாத்துல விட்டுருவாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கு. அதுவும் இந்த ஒரு 8-1 வந்து இந்த இன்கம் பற்றின் இருக்கு, அந்த தொடர்ந்து ஆட்சி வருதுல மக்களுக்கு கூடிய ஒரு வெறுப்பு. ரெண்டாவது, இந்த கொரோனா காலத்துல அவங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு எல்லா மக்களுக்குமே தெரியும், ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ந்து களத்துல வந்து அவர் ஒரு மாற்று மொழிக்காரர், மாற்று மாநிலத்துக்காரர், அவர் ஒரு மராத்தியர், கன்னடர் அப்படின்னு பேசக்கூடிய அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில எடுபடும் நீங்க நம்புறீங்களா சார்? எங்க அவரு 100 தடவை சொல்லிட்டாரு, எங்க முன்னோர்கள்லாம் தருமபுரி மாவட்டத்திலயோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து வந்தவங்க தான். கிருஷ்ணகிரி ஆமா, நேத்து கூட பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல ரஜினியோட பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து சத்யநாராயண கோயில் பூஜை பண்ணும்போது அவர் சொல்றாரு, இதுதான் எங்க ஊரு, நாங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல வேலைக்காக வேலை தேடி நாங்க வந்து கர்நாடகா போயிட்டோம், பெங்களூர் போயிட்டோம் தான் சொல்றாரு. அப்ப என்னன்னா, அதுவும் ரஜினி 30 தடவை சொல்லி விட்டாரு, நான் தான் தமிழன், நான் சுத்த தமிழன், அதானே அவருடைய வார்த்தை, பச்சை தமிழ்னு சொல்லியிருக்காரு, அதான் பச்சை தமிழன். அப்ப என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் தான் பச்சை தமிழன் ஒத்துக்கிட்டாருன்னு திமுகவோ அதிமுகவோ, ஆமா அவர் பச்சை தமிழன் தான் சொல்ல மாட்டாங்களா? எங்க இந்த தேர்தல் அரசியல்லைங்க, என்ன வேணும் என்று சொன்னால் தன்னுடைய வாக்கு வீதத்தை அதிகப்படுத்துவதற்கு அல்லது தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கு யாரெல்லாம் உதவியா இருப்பாங்களோ அவங்க கூட நிற்பாங்கிறதான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சில பேர் சொல்றாங்க, ரஜினியை வந்து நாங்க தமிழர் இல்ல, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அந்நியப்பட்டவர் அப்படின்னு மக்கள் மத்தியில பேசுவோங்கிறாங்க, அது எடுபடும் நினைக்கிறாங்க, எடுபடாத வாதம் அது. அப்பனா நீங்க தமிழ்நாட்டை ரஜினிக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளம் எவ்வளவு இருக்கும் வச்சுங்களேன், ஒரு ஒரு சில கோடி இல்லைன்னா 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம இந்த 1 கோடி பேரும் அவர் தமிழர் இல்லைன்னு இந்த அந்த கருத்தை உடன்பட்டு தான் இருக்காங்களா? அப்போ எம்ஜிஆர் கட்சி விட்டு போனப்போ அன்னைக்கு கலைஞரும் திமுகவை என்ன சொல்லுச்சு, ஒரு மலையாளி கேட்டாங்க, மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் எம்ஜிக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அப்படின்னா ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் அவர் வந்து மேனன் 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 மேனுடைய மகன், மலையாளியோட மகன் தான் சொன்னாங்க. ஆமா, அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரியான இந்த பிரச்சாரம் அப்ப அது எடுபட்டுதா? எம்ஜிஆருக்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு செய்தி தாங்க இருக்கு, இன்னைக்கு வந்து ரஜினிக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பலம் என்பது மிகப்பெரிய வலுவான பலம். இன்னைக்கு பாருங்களேன், ஒண்ணும் இல்ல, தமிழ் இந்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்துவனுடைய பாரம்பரியம் என்னங்க, அந்த அந்த பத்திரிகையை நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாம் 50-60 இந்து படிக்கிறவன். இப்ப என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கு வந்து அவங்க சிறப்பு மலர் போடுறாங்க ரஜினி 45. அது என்னாச்சு? என்னால் ஒரே ஒரு விஷயம்தான், இறுதியிலும் இறுதியாக ஒன்று வணிகம். எதை விட்டா நமக்கு வந்து நிறைய, யாரை சொன்னா யார் பேரை சொன்னா வந்து காசு கிடைக்கும், நம்முடைய வணிகம் நல்லா நடக்கும் ஒண்ணு. அதே மாதிரி யார் பேரை சொன்னால் நமக்கு ஓட்டு அதிகம் கிடைக்கும் என்பதுதான், இதுதான் இன்றைய கணக்கு. பாஜக வந்து தூய்மையான கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க வித்தியாசமான கட்சி, நாங்க காங்கிரஸ் மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. எந்த காங்கிரஸ்காரன் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க வந்து கர்நாடகாவில கவுத்தது எப்படி, அந்த உத்தரகாண்டில் கம்ப்ளீட்டா எம்எல்ஏவே இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு மாநில அரசு அப்படியே உங்களோட கைலாசமா அவ்வளவு எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அவங்க ஆட்சி அமைக்கலையா? சோ அப்படி நீங்க சொல்லக்கூடிய அடிப்படையில பார்க்கும்போது கண்டிப்பாக ரஜினியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அது அவரே வந்து ஏதாவது தவறுகள் செஞ்சதே தவிர தமிழர் இல்ல போன்ற வாதங்கள்லாம் அவரை ஒன்னும் காயப்படுத்தாது, ஒன்னும் வீழ்த்தாதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம். எப்படின்னு சொன்னீங்கன்னா,
இந்த தேர்தலில் ரஜினி ஒரு கட்சியை தொடங்கி அவர் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற வரைக்கும் அவருடைய அந்த ரசிகர்களுடைய அந்த 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 அவர் கிண்ணத்துடைய அந்த வலு குறையாது. அந்த ரசிகர்கள் உறுதியாக நிற்பார்கள். அதைத்தான் எல்லா கட்சிகளும் நம்பி இருக்கிறது. கண்டிப்பாங்க, நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஜினியினுடைய அரசியல் வருகை எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும், அதே போல அவர் யாரோட கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது மற்றவர்கள் யாரெல்லாம் ரஜினிக்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு பல விதமான விஷயங்களை எங்களோட வந்து நீங்க பகிர்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய வருகையிலையும் கருத்திலையும் ஆதன் தமிழுக்காக வந்து இணையத்தின் வாயிலாக பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி. நெய்வேலி பாலோய்யா, நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆல்பம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.